श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कृपरम्परायै नमः. நேற்று ஸ்லோகத்தில் பொதுவாக பஞ்சசக்திமயம் அப்படின்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்கோ, அதாவது பஞ்சபூதங்கள், அந்த பூதங்கள்லாம் நித்திய பூதியில் இருக்கு, அப்ராகிருதம் அது நித்தியமாக இருக்கு, அதனால தான் சொல்கிறீங்களே அது எப்படி நித்தியமாக இருக்கும், லோக விரோதமாக இருக்கு சொல்லியோ. ஏன்னா லோகத்தில் பிராகிருதமான விஷயத்தை தான் நம்ம அங்கே பார்த்துட்டுருக்கோம். ஆனால் இங்கே எப்படி இருக்கு அப்படின்னாக்க அப்ராகிருதமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி சரி வரும் அது அப்படின்லாம் கேள்வி கேட்டாக்க, இதனால் ஸ்ருதியே சமாதானம் சொல்லிடுச்சு. அல்பமான கேள்விகள், ஏன்னா ஹைதுகவாதம் யுக்திவாதம் பண்ணுற வாழ்க்கைலாம் வேதம் தர்மிகிராக பிரமாணம் எது சொல்கிறதோ அதை அப்படியே ஏற்றுட்டு போகணும். அதில் போய் இந்த மாதிரி விபரீதமான கேள்விகள்லாம் கேட்கவே முடியாது. ஏன்னா ஸ்ருதி, ஏன்னா அது அதீந்திரியம், அலௌகிகம். அலௌகிகமான விஷயத்தில் லௌகிகமாக பார்க்குற விஷயங்கள்லாம் ஸ்ருதிக்கவே சிந்திக்காது அப்படின்லாம் சமாதானம் சொன்னோம். அதுக்கு மேலே அவன் மேலே ஆக்ஷேபம் பண்ணுறான். சரி, நீ சொல்கிறத கூட ஒத்துக்கிறோம், அலௌகிக விஷயமாகவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் அலௌகிக விஷயத்தில் கூட ஒரு நியத்தி இருக்கணுமா வேண்டாமா? அலௌகிகமான விஷயத்தில் கூட ஒரு நியத்தி வேணுமோ இல்லையோ, அந்த நியத்தியை இப்போ சொல்லு அப்படின்னு அவன் கேட்குறான். என்ன அப்படின்னாக்க, நாம் பார்க்கறது லோகத்தில் ஒரு விரோதங்கள் அவிரோதங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அது லோகத்தில் எப்படி பார்க்குறோம், அதை வேதத்தில் எப்படி கொண்டு வரும் அப்படின்னு நீ முதல்ல சொல்லு அப்படின்னு அவன் நம்மளை பார்த்து கேட்குறான். அதாவது என்ன அர்த்தம், லோகத்தில் சில விஷயங்கள் இருக்கு, கடோ கடக அஸ்தி அப்படின்னு சொல்கிறான், கடக நாஸ்தின்னு இன்னொருத்தம் சொல்கிறான். அதாவது பானை இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தான் பானை இல்லை அப்படின்னு நோக்கம் சொன்னான். இப்ப இதுல என்ன விரோதம் இருக்கு? கடம் இருக்குன்னு சொல்றவனும் கடம் இல்லைன்னு சொல்றவனும் ரெண்டு பேரும் பரஸ்பர விருத்தமான விஷயங்களை பேசுறாளா இல்லையா? அதுக்கு என்ன அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்காரு. அவன் என்ன சொல்றான், நாம் என்ன, அவன் என்ன கேட்கிறான் நம்மளை பார்த்து, கடம் இருக்கு கடம் இல்லை அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லை, ஆனால் அது எப்ப அது, இதோ இந்த தேசத்துல அதாவது இந்த இடத்துல கடம் இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே பக்கத்துல இருக்கிறவன் இந்த இடத்துல கடம் இல்லை அப்படின்னு சொன்னான். அவன் இந்த இடத்துல கடம் இருக்குன்னு சொன்னான் ஒருத்தன், இன்னொருத்தன் இந்த இடத்துல கடம் இல்லை அப்படின்னு சொன்னான். இப்போ அது பரஸ்பரம் விருத்தமானது, பரஸ்பரம் விருத்தமானது. இந்த இடத்துல கடை இருக்கு இந்த இடத்துல கடை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அது பரஸ்பர விருத்தமானது. அதே மாதிரியாகவே இந்த சமயத்துல இதோ இப்போ கடை இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான், உடனே கடை இப்போ கடை இல்லை அப்படின்னு சொன்னான். இப்போ கடை இருக்கு இப்போ கடை இல்லை அப்படின்னு சொன்னாக்க அங்கேயும் விரோதம் வந்துடும். ஏன்னா ஒரே தேசத்துல ஒரே சமயத்துல கடம் இருக்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது பரஸ்பர விருத்தம், விருத்தமான வாக்கியமா போயிடவே அது எப்படி சரியாகும் அது? தன்னுடைய தேசத்துல இருக்கு தன்னுடைய தேசத்துல இல்லை அப்படின்னு சொல்றதும், தன் காலத்துல இருக்கு தன் காலத்துல இல்லைன்னு சொல்றதும் அது விருத்தமானது. விருத்தமான விஷயத்த வேதம் கூட சொல்லக்கூடாதே, வேதம் கூட சொல்லக்கூடாது. அதனால இது எப்படி, இது விரோதம் இருக்குது, விரோதம் இருக்கிறதுனால இப்ப நீ என்ன சொன்ன, இந்த பிருத்வி ஜலம்
தேஜஸ் வாயு ஆகாசம் இது அஞ்சு பூதம் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அஞ்சு பூதங்களும் எப்படி இருக்கு அப்படின்னாக்க அனித்தியமாகத்தான் இருக்கு உற்பத்தி ஆகிறது நாசத்தை அடையிறது இந்த மாதிரிதான் நாம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி உற்பத்தி ஆகிறது நாசத்தை அடையிறது அப்படின்றத நாம லோகத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல நித்திய பூதியில மாத்திரம் அவைகள் நித்தியமாக இருக்கு அப்படின்னு நீ சொன்னா அது என்ன அர்த்தம் அது விரோதம் தானே ஏற்கனவே உனக்கு அவன் கேட்கிறான் உத்தம சுவாமி கேட்கிற அவன் பூர்வபக்ஷி கேட்கிறதா ஆதித்யோ யூபகான்னு நம்ம சொல்றோம் ஆதித்யன்றது சூரியன் யூபகான்றது யாகசாலையில நடப்படுற ஒரு கொம்பு இது ரெண்டும் ஒன்னும்னு வேதம் சொல்லித்தனாக்க அது விருத்தம் அதனால அது நாம் என்ன பண்ணிட்டோம் கவனார்த்த கல்பிக்கிறோம் கவனமாக அர்த்தம் எப்படி சூரியன் பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த யூபஸ்தம்பமும் பிரகாசிக்கிறது அப்படின்னு கல்பிக்கிறோம் அப்படி இருக்கச்ச இந்த இடத்துல ஒரேடியாக ஏன்னா விருத்தமான விஷயங்கள் அப்படிதானே சொல்லணும் பிரத்யக்ஷமா பஞ்சபூதங்களும் அனித்தியமா இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கச்ச அதுக்கு விருத்தமாக நித்திய பூதியில பிரதிவியாதி பூதங்கள்னா நித்தியமா இருக்குது அப்படின்னு சொல்றது எப்படி அது விருத்தம் தானே விருத்தமா இருக்கிற சமயத்துல பிரத்யக்ஷமா பார்த்ததுக்கு விருத்தமா வேதம் கூட சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்றீங்க பிரத்யக்ஷமா எது சொல்லப்படுறதோ அதுக்கு விருத்தமாக வேதம் கூட சொல்ல முடியாது அப்படின்னு நீ சொல்லிருக்க அதனால அதுக்கு என்ன விரோதம் சொல்றது அப்படின்ட்டு இந்த இது வர்றதுனால இதுக்கு நீ ஏதாவது நீ பதில் சொல்லணுமோ இல்லையோ அதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு பதில் சொல்லணும் இப்போ பதில் என்ன சொல்றாருனாக்கா தேச காலம் அவைகள் பேதமா இருந்ததுன்னா தான் கடோஸ்தி கடோ நாஸ்திங்கிறது விவகாரமானது சித்திக்கும் தேசமும் காலமும் வேற வேறையா இருக்கணும் அப்பதான் சித்திக்கும் ஒரே சமயத்துல ரெண்டுமே இருக்கிறதுன்றது நித்தியத்துவம் அனித்தியத்துவம் ரெண்டும் ஒரே சமயத்துல எப்படி இருக்கும் அது வரக்கூடாதே அதனால இதுக்கு இப்படிதான் இருந்தது அதனால இந்த மாதிரி விருத்தமா இருக்குது இது அதனால விரோத உதாகரணமே இல்லை விரோதம் இல்லாதனால நீ இதுக்கு எப்படி நீ ஒத்துப்ப அப்படின்னு பூர்வபக்ஷி நம்மளை பார்த்து கேட்கிறான் அதற்கு சமாதானம் சில விஷயங்கள்லாம் ஆபவாதிக்கம் அப்படின்றோம் விதிவிலக்கு விதிவிலக்குன்னு சொல்றோம் ஒன் வே டிராபிக் இருக்கும் இந்த வழியா யாரும் ஈஸ்ட் டு வெஸ்ட் டு ஈஸ்ட் போகலாம் ஈஸ்ட் டு வெஸ்ட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் ஆனால் ஒரு மந்திரி வந்தாக்க ஒரு எம்எல்ஏ வந்தா ஒரு ஆபீசர் வந்தா அவ அந்த வழியா தான் போவா அதனால அவளை எதுவும் கேட்க முடியாது அதனால இது லோகத்துல உண்டு விதிவிலக்குன்றது ஒண்ணு இருக்கு அந்த விதிவிலக்குன்றது சாஸ்திரத்திலேயே இருக்கு சாஸ்திரத்திலேயே இருந்தது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நஹிந்த்யா சர்வாபூதானி அப்படின்னு இருக்கு எந்த பிராணியையும் மனசுனாலேயோ வாழ்க்கைனாலேயோ உடம்புனாலேயோ மூணு இந்திரியங்கள்னாலையும் யாரையும் உபதிரவப்படுத்தக்கூடாது ஹிம்ச பண்ணக்கூடாது ஹிம்சமே பண்ணக்கூடாது இது தர்மசாஸ்திரம் நஹிம்சா சர்வாபூதானி அஹிம்சா பரமோ தர்ம அஹிம்சா பதமம் புஷ்பம் எப்படின்னா சொல்றோம் அதனால ஹிம்ச பண்றதுன்றது என்னைக்கும் விருத்தம் லோக விருத்தம் சாஸ்திர விருத்தம் அதனால அதை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றது ஆனால் அக்னிசோமியம் பசுமான பேத அப்படின்னு வேதம் சொல்றது அக்னிசோமியம் பசுமான பேத அக்னிசோமியை யாகம் பண்ணணும் அந்த யாகம் பண்ணத்தை
அதை வந்து ஆடு அந்த ஆட்டை வெட்டி தியாகம் பண்ண சொல்றது. அங்க ஹிம்சையே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது சாஸ்திரம். இங்கேயோ என்ன எடுத்த ஆட்டையே வெட்டி போடு தியாகத்தை பண்ணு அப்படின்னு சொல்றது. பரஸ்பரம் இருந்த மாட்டே சாஸ்திரமே அதை சொல்லிடுத்த, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்ற? அங்க ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுத்து, இங்க ஹிம்சை பண்ணுன்னு சொல்றதே, அதுக்கு நீ என்ன சொல்லுவ அப்படின்னாக்க, பொதுவா ஹிம்சைய வந்து தடுத்தா கூட இது விசேஷ விதி, விசேஷமான வாக்கியம். வேதமே யாகத்தை பண்ணணும், யாகத்தை பண்ணினாக்க அந்த பசு இருக்கிறதே ஆடு அத்த கொண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து, அது வேதமே சொல்றதுனால இத வந்து அப்படியே தானே ஒத்து போனோம், அதுக்கு விரோதம் எப்படி சொல்ல முடியும்? அதனால என்ன சொல்லிட்டாக்க, விதிக்கப்பட்ட ஹிம்சை இருக்கோ அது பண்ணலாம், விதிக்கப்படாத ஹிம்சை எல்லாம் இருக்கு பாருங்கோ, லௌகிக்க ஹிம்சா அதுதான் நிஷித்தம். லௌகிக்க ஹிம்சா போயிட்டே இருக்கும், யாரோ ஒருத்தர பழப்பான்னு வேட்சி வச்சிருந்தத கிறுக்கு புத்தியோட என்ன பண்ணுவா, சில பேரு அங்க ஜலம் தேங்கி இருக்கும் ஒரு கள்ள தூக்கி போடுவாரு, அப்ப உடனே யார் உடனே வேட்சி வச்சிருந்தாரோ அவங்க வேட்டு பேர படும் பட்டதுனாக்க அவர் மனசு கஷ்டப்படும், அவமானம் அந்த வேட்டியே அழுக்கா போயிடுச்சு அப்படின்னு கஷ்டப்படுவார். இதுல ஒரு குரூர திருப்தி சில ஜனங்களுக்கு, ஆனால் அந்த மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அது மாதிரி பேசுறோம், உடம்ப வச்சு சில பேர் கிண்டல் பண்ற, அடைய நீ எத்தனையோ பேருக்கு பிரயாசம் பண்ணிருக்க, காது கேட்கலான் ஏன் இஷ்டம் பண்ண, அதுக்கு அடையது பிரயாசம் பண்ணுவா, நோக்கத்துல அதெல்லாம் உண்டு. அதனால அந்த மாதிரி பேசினோம்னாக்க அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அது மாதிரி அடிக்கிறது இதெல்லாம் வக்கர புத்தியினுடைய வெளிப்பாடு. அந்த வக்கர புத்தியினால லௌகிக ஹிம்சையினால அல்ப திருப்தி எல்லாம் அடைகிறான், அல்ப திருப்தி அதெல்லாம் அடையிறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். அந்த மாதிரி லௌகிகமான ஹிம்சையத்தான் நிஷேதம் பண்றது. அஹிம்சா சர்வா பூதான், அஹிம்சா சர்வா பூதான். சாந்தோக்கியோ பண்றதுல பூமி வித்தியாதி இருக்குமோ, ஒருத்தன் அம்மாவை பார்த்து வெசுட்டான், அம்மாவை வெசுட்டான்னாக்க அவனுக்கு அம்மாவை கொண்டவன் அப்படின்னு தேறான். இந்த ஜெயத்திரத வதம் இருக்குதே, அந்த சமயத்துல யுதிஷ்டர் வந்து ஏதோ வெசுடுறாரு அர்ஜுனனை, நல்ல யுத்தத்துல அடி பாண்டவ சேனைக்கு, அதனால வெசுடுற. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான்னாக்க, உனக்கு ஒண்ணு பண்ற பாரு என்ன வெசுடுறியா அப்படின்னு அம்ப எடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஐயோ நான் தமையில பார்த்து இப்படி சொல்லிட்டேனே, பதுக்கி பண்ணிட்டேனே, நான் என்ன பண்றது, வெசுடும் வதம் கொலை பண்ண வேண்டாம் வெசுடும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ற. கண்ணாமனும் மெய்யா வெஸ்ஸாக்க அது கொலை பண்ணதுக்கு சமமாது, தனக்கு தானே மாற்றிக்க போறான், நானே கொஞ்சம் செத்து போயிடுறேன், தற்கொலை பண்ணிக்கிறேன், அண்ணாவை போய் வச்சுட்டேன், அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சூக்ஷ்ம தர்மம், நீ இல்லை என்ன இத்தமே போயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டேன் போறது. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, ஒருத்தரை வெய்யறது கூட கொல்றதுக்கு சமம். அதனால இதெல்லாம் லௌகிக ஹிம்சைகள். அந்த ஹிம்சைகள்லாம் சாஸ்திரத்தினால நிஷேதிக்கப்படுறது. பொதுவாக சாஸ்திரம் நகிம்சா சர்வா பூதான், ஆனா அக்னிசோமியம் பசுமா தேச அப்படின்னு இருக்கே, அதனால அதைய அந்த பசு வந்து கொள்றதுன்றது கூட ஒரு ஹிம்சை தானே, அதை பண்ணலாமா, அத போய் பண்றாளே அது எப்படி வரும் அப்படின்னா கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லிருக்கா. நம்ம ஏற்கனவே மூணாம் அத்தியாயம் முதல் பாதத்துல அந்நியாதிஷ்டாதிகளும் கடைசி அதிகாரம், அந்த அதிகாரத்துல நம்ம பார்த்துருக்கோம் இந்த விஷயங்கள். அப்ப ஒரு கேள்வி கேட்கிறார், சேனையன அபிஜரன் நிச்சயத்தை அப்படின்னா யாகம் இருக்கு, அபிச்சார யாகம், அபிச்சார யாகம்னாக்க எதிரிகளை கொல்லணும், எதிரிகளை சத்துருக்கள் எல்லாம் கொண்டுடணும், அதுக்கோசம் இந்த யாகம் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. வேதமே இந்த யாகத்தை விதிச்சிருக்கு. பொதுவா யாகம்னா தர்மன்ற இல்லையோ,
இப்போ சேனையின் அபிஜனன் நிஜத்தை ஒருத்தனை கொள்றத போய் சொல்றது எது? ஒருத்தனை கொள்ளணும், அதுக்கு உபகாரம். எது உபாயம்னாக்க இந்த அபிசாரியாகணும் அப்படின்னு இருக்குது. இப்ப இதை போய் தர்மம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்ற, தர்மம் தான். ஆனால் அது சாத்விக தர்மம் அல்ல, ராஜச தர்மமோ தாமச தர்மமாக இருக்கும். ஏன்னா அது மாதிரி இருந்தாக்க தாமச தர்மம். அப்படி தாமச தர்மத்தை அனுப்பிக்கலாமா அப்படின்னா, இஷ்டம் இருந்தா அனுப்பிங்கோ, இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். அனுப்பிச்சுட்டாக்க அதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நரக பிராப்தி. நீ இஷ்டப்பட்டு ஒரு சத்ருவை அழிக்கணும்னு நீ பாக்குற, அதுவும் இம்சை தான், அது தாமச தர்மம் தான். ஆனால் அந்த தாமச தர்மத்தை நீ அனுப்பிச்சுட்டியோ இல்லையோ, அதற்கு பலன் நரக பிராப்தி. அதை அனுப்பிச்சுதான் ஆகணும். இவன் காலத்தை நிர்ணயம் பண்ணிட்டார், அது தர்மம் தான். ஆனால் அது தாமச தர்மம், தாமச தர்மத்தை அனுப்பிக்க மாட்டார் சாஸ்திரிகள். அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல சிவவிஷ்ணுவாளுக்கு ஒருத்தர் நம்மளை பெஸ்டா கூட சரி, அவாவே நம்ம அபராதம் பிரார்த்திக்கணுமா, நம்ம அபராதத்தை பிரார்த்திக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லிட்டு போறது. சுவாமி சிவத்ரயத்ரய சாஸ்திர அபராத பிரியார் அதிகாரத்துல இது அத்தனையும் சாதிச்சிருக்காரு, அத்தனையும் சுவாமி சாதிச்சிருக்காரு. அதனால இது வந்து தாமச தர்மங்கள் இதெல்லாம் நாம எல்லாம் பண்ண மாட்டோம். ஆகவே இப்ப என்னாச்சு, அஹிம்சா சர்வா பூதானின்னு இருக்கு, அது வந்து சாமானிய சாஸ்திரம். அது மாதிரி இது விசேஷ சாஸ்திரம். எது அக்னி சோமியம் பசுமான பேதன்றது. அப்ப சாமானிய சாஸ்திரத்தினால விசேஷ சாஸ்திரம் பாதிக்கப்படுறது, பாதிக்கப்படுறதுனால விசேஷ சாமானிய சாஸ்திரம் வந்து விசேஷ சாஸ்திரம் பாதிக்கப்படுறது. அதனால நஹிம்சா சர்வ பூதானின்றது அக்னி ரோமிய பசு இருக்கே அதுல தலையிடாது. அதனால வைதஹிம்சா, அதனால இது வரவே வராது. இதுக்கு பேரு உத்சர்க்க அபவாத நியாயம் அப்படின்னு சொல்றார். உத்சர்க்கனாக்க சாமானியம், அபவாதம்னாக்க விதிவிலக்குன்னு அர்த்தம். அதனால சாமானியத்துக்கும் விசேஷத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க விசேஷம் தான் ஜெயிக்கும். ஆபாத தரிசனம்ன்றது சாமானியம், பொதுவா பார்க்கறது, தோராயமா பார்க்கறதுன்னு சொல்ற பாருங்க, அத சாமானியம் அப்படின்னு சொல்ற. ஆனா உள்ளிருந்து கவனத்தோட நல்ல மனச நிதானமா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பாக்குறது பாருங்க, அது விசேஷ சாஸ்திரம் அது. அதனால விசேஷ தரிசனம் என்ன பண்ணணும்னாக்க சாமானிய தரிசனத்தை தள்ளிடும். சூக்ஷ்ம தர்மங்கள்லாம் இருக்கு, ஸ்தூல தர்மங்கள்லாம் சிறது. நாவல்பாக்கம் பெரிய சுவாமி மைசூர்ல வாசன் இருந்தார், அவருடைய வாத்தியார் நியாயவாசன் அந்த சுவாமி அவர் திருமாலையில வாத்தியாருடைய தாயார் பண்ண போச்சுட்டார், தாயார் பண்ண போச்சுட்டார். அந்த சமயத்துல சுவாமி என்ன பண்ணாராம், அந்த வாத்தியார் சுவாமி கிட்ட போய் சேர்த்து கைப்பூப்பு கேட்டார். இந்த மாதிரி கைங்கரியத்துல அடியனுக்கும் அண்மையை வேணும், அதாவது சொல்லிட்டு இடத்துல சவணம் அன்வைக்கணும் அப்படின்னு கேட்டாராம். கேள்விப்பட்டிருக்கேன் அடியன் அவ்வளவுதான். அதுக்கு அவர் என்ன சொன்னாராம், இல்ல இல்ல நீர் வந்து நித்தியபடியே எங்க ஊர் மனுஷா மைசூர்ல, அதாவது அவெல்லாம் மேல் தேசத்து ஆச்சாரம், நீர் இங்க அமைச்சது இல்ல, நாங்க எவ்வளவு ஆச்சாரம் வாழ்ந்தாலும் உங்க ஆச்சாரம் வேற, தொண்ட மண்டல ஆச்சாரம் வேற, எங்க ஆச்சாரம் வேற, அதனால தேவரி இங்க அமைச்சது இல்ல. தேவரி வந்து குஞ்சவர்த்தி பண்ணி தேவரியிலே சுயம் பாக்கணும், தனியா தானே அம்சஞ்சாரு. அதனால சிராந்த காரியமாச்சு, இதை எப்படி அன்வயிச்சாகும் அப்படின்னுட்டு வாத்தியார் கேட்கிற சிஷ்யர். சுவாமி சாத்தியாரம் அதுக்கு நித்தியப்படின்றது ஸ்தூல தர்மம் சாமான்யம், இப்ப அடியேன்னு கேட்டது சூக்ம தர்மம். சூக்ம தர்மம் இது, இந்த சூக்ம தர்மத்தை கடைபிடிச்சே ஆகணும். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இருந்து இருக்கிறது
ஒரு சுவாமி திருமாளிகையில சிராதம், அந்த சிராதத்துக்கு ஒருத்தர சொல்லியிருந்த, ஏதோ வேணும்னு என்ன பண்ணிட்டாருனாக்கா, யார சொல்லியிருந்தேன்னா அவன் சாதம் சாப்பிட்டேன், எதையோ சாப்பிட்டேன்னா மறந்து போட்டது சாப்பிட்டேன் யாரையா பார்த்துக்கோ அப்படின்ட்டு, மனுஷாலே கிடைக்கல, யாரை பார்த்தாலும் கிடைக்கல. அந்த சமயத்துல சுவாமி இதை கவனிச்சுட்டே இருந்தார், யார் வந்து சிராதத்துக்கு மனுஷா இல்லைன்னு கஷ்டப்பட்டிருந்தாரோ அவரை கை கூப்பி கை தட்டி கூட்டேனும், என்ன சேஷம், இந்த மாதிரி சிராதத்துக்கு மனுஷா இல்லை அப்படியா, நான் சொம்படுத்துன்னு வரேன் வா சிராதத்தை பூர்த்தி பண்ண அப்படின்னு சுவாமி கிளம்பிட்டார் சொம்படுத்து. அப்போ உடனே ஐயோ எப்பேற்பட்ட மகான், அவரை போய் சுவாமி உட்காந்துக்கிறதுன்றது எப்படி முடியும், இல்லை பாருங்க அதெல்லாம் கிடையாது, அரை நாழிகை பார்ப்பேன், அதுக்குள்ளே நீ யாரையா மனுஷா கிடைச்சிட்டான்னா என்கிட்ட வந்து சொல்லணும், இல்லாத போனாக்கா நான் வந்துட்டே இருப்பேன் சொம்படுத்துட்டு அப்படின்ட்டேரும். இந்த சுவாமி என்ன பண்ண, எல்லார்ட்டையும் போய் நாலஞ்சு பேருக்கு போய் பிரார்த்திச்சார், இந்த மாதிரி சுவாமி எழுந்துடுறேன்னு சாட்சியாருது அது அபதாரம் இல்லையா அப்படின்னு, சுவாமியே எழுந்துடுறேன்னு சொன்ன உடனே உடனே போட்டு போட்டுன்னு வர ஆரம்பிச்சாலும் மூணு சுவாமிகள் கிடைச்சிட்டா, வந்து மூணு பேர் எழுந்து விட்டா, அதனால நாங்கள் சாத்தத்தை பண்ணி ரெடியே க்ஷமிக்கணும் அப்படின்னு நேரம் சரிதான். அப்ப இவெல்லாம் போய் இதை கேட்டிருக்கா, நாங்க காரணமா தான் நாங்க போலேன்னு சொன்னோம், சுவாமி எப்படி அங்க எழுந்துள்ளோம் சொல்லலாம், ஏதோ காரணமா தானே நாங்க கூடாதுன்னு போல அப்படின்னு இவா கேட்டாள். அதற்கு சுவாமி சாத்தியாரா, ஏடா சூர தர்மத்துக்கும் சூக்ம தர்மத்துக்கும் முடியுது அர்த்தம் தெரியாதா, சாதாரணமா இது தப்பு போகக்கூடாது, வெறும் நாள் சாப்பிட வேண்டாம், இது சிராதம், சாதம் கெட்டு போயிடும்ன்ற மனுஷாலே இல்லைன்னு கெட்டு போயிடும், ஒரு பித்திருக்கைங்கரியும் கெட்டு போயிடுதுன்னு எவ்வளவு பாபம் தெரியுமா, அதே அந்த சிராதத்தை பூர்த்தி பண்ணி வச்சோம்னாக்க அதனால அந்த பித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும், அது போதும் நாளைக்கு அர்த்தம் 108 காயத்ரி பண்ணிட்டா போச்சு அவ்வளவுதான் வாய்ப்பு, மற்றபடி வேற என்னடா வேணும், சூக்மதனத்தை தெரிஞ்சு போங்க அப்படின்னு சாச்சாராம் பெரிய சுவாமி, எல்லாம் கைய குறிப்பின்னு போயிட்டாராம், ஏன்னா சிராதம் தான் முக்கியம், சிராதத்துல பித்திருக்களை திருப்திப்படுத்தி பூர்த்தி பண்றதுதான விசேஷம், அதை மாட்டேன் அப்படின்னு சின்ன சின்ன காரணங்கள்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இதெல்லாம் கேட்டுட்டா பாக்கியம், முக்கூர விஷயங்க தெல்லையம்பூர் சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்ணேறோம், அப்போ தெல்லையம்பூர் சுவாமி என்ன உள்ளியன விஷயங்கள் சாதிச்ச விஷயம், தெல்லையம்பூர் சுவாமி வந்து பரமவிஷ்டர் அதில் ரெவனாகத்தான் இருக்கு, அப்போ முக்கூர் விஷயங்கிற எழுந்துள்ளிருக்கார், அவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா முக்கூர் விஷயங்கிற சுவாமியாக எழுந்துள்ள பண்ணல, இவருக்கோ ஆசை என்னன்னாக்க தன்னுடைய ஆச்சாரியருக்கு நம்ம கைங்கறி பண்ணணுமே அப்படின்னு கைங்கரத்தில் அன்வயிக்கணும்னு இவரை சொல்லவே இல்லைவா. அந்த சமயத்தில் பார்த்தார் இவர் சமடிகரண தன்னைக்கு ஒரு சுவாமியை தில்லையம்பூர் பக்கத்து கிராமத்துல இருந்து ஒருத்தர் வரணும், அவர் யாருன்னு தெரிஞ்சு விட்டார் சுவாமி முக்கூரிஷிங்க, பூராஷ்டிரத்துல ஒரு நதியை கடந்து வரணும், இவர் என்ன பண்ணிட்டார் முக்கூரிஷிங்க அந்த சுவாமி வர்ற சமயம் பார்த்து அந்த நதியை கடந்து அவர் போய் நின்றுந்தார், சுவாமி என்ன பண்ணாங்க வரணும் இப்பயே சொல்லிவிட்டேன் அங்க வரவே கூடாது, நேர் இங்கேயே இருக்கணும், நேர் வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அவர் சாது அவர் பாவம் கை கொடுப்பேன்னு அறிய நான் எங்கேயும் வரல இங்கேயே இருக்கேன் இங்கேயே இருக்கேன்ட்டு, இவர் என்ன பண்ண முக்கூர் அவர் வந்துட்டு இங்கே வந்துட்டேன் தில்லையம்பூர் சுவாமி திருமாலி அங்கே வந்து பார்த்தா வரப்போகிற வருவார்களும் பார்த்துட்டு இருக்கா இன்னும் வரவே இல்லை, இவன் ஆத்தோட்டம் இல்லைனு போக முடியாது மனுஷா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முக்கூர் இளைஞர் சுவாமியை அபகரிச்சிட்டார், முக்கூர் இளைஞர் சுவாமியாக இருந்து எல்லாத்தையும் முடித்த உடனே குட்டு 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 குட்டுன்னு அந்த கொடுத்த சொம்பு ஸ்தாயி மோதிரம் பணம் வேட்டி உத்தரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓடினார், அங்கே போனால் அந்த சாது சுவாமி அந்த நதிக்கரையிலேயே உந்தேரம், நான் உடனே அங்க போய் அவர்கிட்ட சீர்த்தம் ஓடிட்டு எல்லா வஸ்துவையும் எடுத்து சும்பு ஸ்தான் எல்லாத்தையும் வச்சு அந்த சுவாமியை வச்சு சேவிச்சுட்டு நான் கூறிட்டு, எனக்கு ஒரே ஒரு ஆசை எங்க சுவாமியினுடைய கைங்கரியத்துல அன்வைக்கணும்னு ஆசை, அதுக்கோசரம் தான் நான் இது மாதிரி பண்ணினேன், மற்றபடி இந்த சொம்பு கோசரமோ ஸ்தாலி கோசரமோ பணத்து கோசரமோன்னா அறியன் இல்லை, அதனால க்ஷமித்தரணும் வேற இவ்வளவு நாள் இது பண்ணி விட்டுட்டேன் அபசாரப்பட்டுட்டேன் அப்படின்னு சேவிச்சு கொடுத்தேன், அவர் ஆச்சரியப்பட்டேன் அந்த சுவாமி முக்கோரேஷனுடைய திரோடனை எப்படிப்பட்டது, அதாவது அல்ப விஷயத்துக்கு ஆசைப்படாம பெரிய விஷயம் ஆச்சாரியவரைக்கு எங்கேயும் அதுல சூக்ஷமான விஷயம் அது, அதுல அவர் வந்து உள்ள புந்தேனவர்
அப்படி இருந்து வில்லியனர் அடிக்கடி சாட்சியாகுமா மன்னாரி சுவாமி யார்கிட்ட சாட்சியிருக்காரு. அதனால இந்த மாதிரி சூக்ஷ்ம தர்மங்கள், அதனால வைதஹிம்சைங்கிறது சூக்ஷ்மமானது. அது சாமான்யமான சாஸ்திரம் இருக்கு பாருங்க ஸ்தூலம், அது தள்ளிடும். அதாவது சாமானிய ஹிம்சையை அத மாதிரிதான் இங்க எடுத்துக்கணும். அதனால இப்ப என்ன எடுத்து அப்படின்னாக்கா, நித்திய விபூதியில சங்காதம் இருக்குது, அந்த அதாவது பிரதிவியாவின் சங்காதம் இருக்கு, அது லோகத்துல பாக்குறதுனால நாசத்தை அடையும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபம். அதற்கு சமாதானம், இது திவ்ய விபூதி, இது திவ்ய விபூதி, இது நித்திய விபூதியா போயிடவே இது அப்ராகிருதமான திவ்ய விபூதி, அது நித்தியமா இருக்கும். நித்தியமா இருக்கிறதுனால அது நாசத்தை அடையவே அடையாது. அதனால அந்த சாஸ்திரம் எது சொல்றதோ, அந்த சாஸ்திரம் சொல்றதோ இல்லையோ, அந்த சாஸ்திரம் சொல்லிச்சுனாக்க இந்த சாமானிய சாஸ்திரம் நீங்க சொல்றீங்களே பிரத்யட்சமா பாக்குறேன்னு அதை அடிச்சுடும். ஏதாவது விசேஷ சாஸ்திரம் நித்திய என்ன பரமபதம், நீ பிராகிருத மண்டலத்தில இருந்து என்னது பிரகிருதி மண்டலத்தில் இருந்துட்டு பிரகிருதி மண்டலத்துல இதெல்லாம் அனித்தியமா இருக்குதே அப்படின்னு நீ அதை பார்த்து கேட்டு அப்ராகிருத மண்டலமான நித்திய பூதியிலே அதை மாதிரின்னு நீ கேட்கிற. ஆனா நாங்க அப்படி சொல்லல, இத வந்து சாமானிய விசேஷ சாஸ்திரம், இது நீ சொல்றது சாமானிய தரிசனம், அது விசேஷ தரிசனம். அந்த விசேஷ தரிசனத்துல அது லோகத்துல வியாப்தி இருக்கலாம், லோகத்துல பிரத்யட்சமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம், எது எது அவயவத்தோடு கூடதோ அதெல்லாம் அழிவை உடையது அப்படின்னு லோகத்துல இருக்கு, அதை கொண்டு நம்ம சொல்றோம். ஆனால் இந்த நித்திய விபூதி மாத்திரம் அதனுடைய சாஸ்திரத்துல பார்த்தோம்னா அது சுத்தமா இருக்கு, சுத்த தத்துவமா இருக்கு, அது நித்தியமா இருக்கு, அதை நாசத்தை அடையவே அடையாது. அப்படி நாசத்தை அடைஞ்சிருச்சோம்னாக்க ரெண்டு ஒண்ணும் ஆயிடுமே, அதனால அது தப்பு. அத சொல்ற, அதனால இது எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும், எல்லாம் ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னாக்கா சாமானிய விசேட சாஸ்திரம்ன்றத எல்லா சாஸ்திரக்காரனும் ஒத்துட்டு இருக்காரு. ஒருத்தன் சொல்றான் காமானிய அப்படின்னா பசுமாடு ஓட்டினுமான்னு அர்த்தம், ஆனால் காம்னா பசுமாடுன்னு அர்த்தம் கிடையாது, மாடுன்னு அர்த்தம். கோஷப்தம் இருக்குதே அது புல்லிங்கம் ரூபம் ஸ்ரீலிங்கம் ரெண்டுத்துலயும் ஒரே ரூபந்தான். அப்ப காமானியன்னு சொன்னாக்கா பிரஷபம்னு அர்த்தம் அல்லது பசுமாடுன்னு அர்த்தம், பசுமாடா எந்த மாடா, அப்ப பலிவர்தமானிய அப்படின்னு. அதனால சாமானிய விசேஷம் அங்கேயும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இத மாதிரி சாமானியம் விசேஷம் இருக்கு. ஒருத்தன் கூப்பிடுறான் பரிபராஜகாஸ்த அப்படின்னா, பிராமணாலெல்லாம் கூப்பிடப்படட்டும் சன்னியாசிகளும் கூட அப்படின்னு. சன்னியாசிகள் பிராமணாலா இருந்தா தான் சன்னியாசி வர முடியும், பிராமணாலு கொண்டுதான் சன்னியாசம் சொல்றிருக்கு. அதனால அங்க பிராமணாகான்னு சொன்னதுனாலயே பரிவராஜகாரெல்லாம் வந்துட்டாரு சன்னியாசிகள்லாம் அப்படின்ட்டு. என்னது புதுசா ஒண்ணு பரிவராஜகாஸ்தன்னு சொல்லணும்னா அங்கேயும் சாமானிய விசேஷம் யாரும் சாமான்யமாக வந்து பிராமணன் பரிவராஜகால இன்னும் ஏற்றம் உத்தமாசிரமிகள் வாழல, அதனால அவளுக்கு ஏற்றம் அதிகம். ஏன்னா தியாகம் பண்றது சாமானியமான ஏற்கனவே தான் சொல்றோம், எல்லாத்தையும் சன்னியாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆனந்தமாக நாராயண ஜபம் பண்ணிட்டு பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு நாலு பேருக்கு சத் விஷயங்களை உபதேசிச்சுட்டு எழுந்துள்ள இருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் மனசு வைராக்கியம் வேணுமே உனக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட யோகிகள் யதீஸ்வரர், அதனாலதான் அவனை பார்த்த மாத்திரத்திலேயே சேவிச்சு பண்ணும். காஷாய தண்ட மாத்திரேன எதிப்பூஜ்யா என்ன சம்சயா, அதனால அத மாதிரி விசேஷமானது. ஆகவே சன்னியாசிகள்ன்றது விசேஷம், அதனால சொல்றது பிராமணாக ஆகு என்றாம் பரிவராஜகாசன், இது லோகதிஷ்டம் தான் இது. நீ அதை கணக்க நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னாக்கா அப்ப பாதை விசேட சாஸ்திரமே இல்லாம போயிடும். விசேட சாஸ்திரமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ
எல்லாமே ஒன்னு ஆயிடும், எல்லாமே ஒன்னு ஆயிடும், எல்லாம் ஒன்னு ஆயிடுச்சுனாக்க அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி நிச்சய பூஜை அழிஞ்சு போயிடும், அங்க இருக்கிற முக்தனுக்கும் முக்தி தசையும் போயிடும், நித்தியனுக்கும் போயிடும், எல்லாமே போயிடும் சொல்லி ஆயிடும். அப்போ தர்மிகிராக பிரமாணமானது அடிபட்டு போயிடும், வேதமே அப்பிரமாணம்னு ஆயிடும். அதனாலதான் பாதம்ன்றது இது, அதனாலதான் சாமானிய பிரத்யக்ஷம் வேற விசேஷ பிரத்யக்ஷம் வேற, சாமானிய தரிசனம் வேற விசேஷ தரிசனம் வேற, சாமானிய சாஸ்திரம் வேற விசேஷ சாஸ்திரம் வேற அப்படின்னு உடனே கேள்வி கேட்கிறார். இத வந்து தத்துவம் தாழ்ந்த கேட்டுன்னா சொல்லிருக்க, இதே பிரபஞ்சம் முழுக்க ஜலமயமா எடுத்து அதுல ஒரு ஆள் இல்லை, ஆழமரத்தோட இடம் இருக்கு வடபத்திரம், அதுல ஒரு குழந்தை பிரத்தின்றது, அந்த குழந்தை பிரத்தின் இருக்கிறத அதனுடைய வாயில இந்த பிரபஞ்சம் முழுக்க போயிடுச்சு. குழந்தை வயிற்றுல என் வாய் உள்ள போய் வயிற்றுல போய் எல்லாம் இருக்கு, பிரபஞ்சம் முழுக்க போயிடுச்சு வடபத்திரசாயி. இது என்ன நியாயம்? அது ஜலம், ஜலத்துல பிரவாகமா இருக்குது, அதுல அந்த ஆளிலே எப்படி நிக்கிறது? அந்த ஆளிலை சின்ன இத்தனும் உண்டு, அதுவே ஒரு குழந்தை படுத்துட்டு இருக்கு. அந்த குழந்தை வந்து எப்படி அதுல நிக்கிறது? முழுகல, எப்படி உள்ள போல ஜலத்துல எப்படி நிக்க முடியும்? சரி, அதுதான் போட்டோம், இந்த குழந்தை இத்தனும் உண்டு, இத்தனும் உண்டு குழந்தைகளுடைய திருவாய், அதுல அந்த செவ்வாய் இருக்கே அது உள்ள இந்த பிரபஞ்சம் முழுக்க போயிடுச்சு. அதுல திருவுதரம் எப்படி இருக்கு? குழந்தைகளுடைய உதரம் இத்தனும் இருக்குது, அதுக்குள்ளேயும் பிரபஞ்சம் முழுக்க எப்படி போச்சு? பொய்களிடம் கேட்கிற மண்ணும் கடலும் மறிகளிடம் மாறுதம் உரம் பாக்குறோம். ஆமா, இத்தனையும் நீ வந்து முழுங்கிட்டேன்றாலே உன் வாய் அவ்வளவு பெருசானா, எப்படி கடல் முழுக்க உன் வாயில போச்சு? ஆச்சரியப்படுற, இது ஆச்சரியமா இருக்குது, இத போய் எப்படி யார் நம்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு பதில் நீய சொல்லிட்ட ஆச்சரியம். இதெல்லாம் அவன் யார்? அவன் படுத்துட்டு இருக்கிறது சாதாரண மனுஷன் இல்லை, சம்ஹாரமூர்த்தியா சயனிச்சுட்டு இருக்கான். அவன் பெருமாள் படுத்துட்டு இருக்கான், அவன் சர்வசக்தன் சர்வஜன், அவனால எதுவும் முடியாது, எதுவும் முடியாது, இது முடியாது அப்படின்றதே கிடையாது. அப்படிப்பட்ட பகவான் அவன் வந்து ஒரு ஆளிலையில சயனிச்சுக்கிறான்னாக்க அது அவனால தான் முடியும், அவனால தான் முடியும். ஒரு விஷயத்தை பார்த்தா இது புரியும். பெருமாள் சயனிச்சுக்கிறது என்னென்றால் கூட யாம் இருந்தா சிங்காதனமாம் எல்லாம் ஆதிசேஷன். பெருமாளுக்கு வாகனம் எது அப்படின்னாக்க கருடன், ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகவே ஆகாது, ஆனா ரெண்டும் ஒரே இடத்துல கைங்கரியம் பண்றது பெருமாளுக்கு, ரெண்டும் ஒத்துமையா இருக்கு. எப்படின்னா நித்த சூரியர்கள் அவளுக்குள்ள என்ன தேசம் என்ன கோபம் அதெல்லாம் இருக்கவே இருக்காரு, அதனால அவன் அது மாதிரி இருக்கார். அதனால ஏன்னா இது வந்து தர்மிகிராக பிரமாணம், சாஸ்திரம் அந்த மாதிரி பகவான சொல்லியிருக்கு. அதனால அந்த நீங்க கேள்வியை கேட்க முடியாது, ஏன்னா தத்துவம் தாக்கலாபத்துல சர்வார்த்த சித்தின்னா நிறைய சமாதானம் சாதிச்சிருக்காரு. ஏமா நிறைய கேள்வி கேட்டுட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற, ஒரு சின்ன வெப்ப வையவேழும் கண்டால் பிள்ளை வாயுளே அப்படிங்கிற பெரிய ஆழ்வார் வந்து வாயை தர மண்ணு சாத்தியாமன்னு கேட்டா வாயில வந்து என்ன இருக்கு அப்படின்னா வையவேழும் கண்டால் பிரபஞ்சம் அனைத்தையும் அந்த குட்டி கிருஷ்ணன் அவனுடைய சின்ன வாய் அந்த குழந்தை வாயை திறக்கிறது, அதனுடைய வாயில எல்லா பிரபஞ்சத்தையும் அவர் பார்க்கிறார். அப்போ இது ஒரு ஆச்சரியம், ஏன்னா பகவானுடைய ஆச்சரியமான அகிலதேவன சாமர்த்தியத்தை யாரால தெரிஞ்சுக்க முடியும் அறிய முடியும்? அவனுடைய இது அப்படிதான், அது ஏகத்வேதி நானாத்மம், நானாத்வேதி செய்கதா அஜிந்தியம் பிரம்மண ரூபம் கஷ்ட கஸ்தத் வேதித மருகதி அப்படின்னுட்டு
சேகரர் தேசிகன் எம்பெருமானார் உதாரிக்கிற வேதாந்த சங்கரத்துல ஒன்னா இருதான், ஆனா பகுவா மாறிடுதான், பலவாக இருதான், ஒன்னா மாறிடுதான், அஜிந்தியம் பிரம்மண ரூபம். அந்த மாதிரி பரமாத்மாவுடைய ரூபம் இருக்கு. அந்த ரூபத்தை போய் யாரால தெரிஞ்சுக்க முடியும், யாரால போட்டியிட முடியும் அப்படின்னுட்டு அங்க பிரமாணத்தை பத்தி, பிரமாணுடைய வைபவத்தை பத்தி வேதாந்த சங்கரத்துல இதை உதாரித்து சாய்க்கிறார் எம்பெருமானார். அதனால சாதாரணமானது இல்லை இந்த ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் தான். சுவாமி தேசிகனே இதுல சொல்ற வந்து ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல சிதாதே ஸ்திரிபாதிஹி விபரண திரஸ்வத்புதமிதம் சதோக்கேதத் சித்திரம் எதுசதஹனஸ்யைவஹிமதா. ஆச்சரியமான ஸ்லோகம் வந்து ஒரு கல்லே பொண்ணா மாறிடுத்து, பெருமானுடைய துகள் திருவடி தூள் பட்டுதான், அதனால ஒரு பெண் ஒரு கண்ணு பெண்ணா மாறிடுச்சு. இதை ஆச்சரியப்பட்டு பார்க்கலாம். சம்பு ராமாயணத்துல போஜகவி அவன் சொல்றான், போஜராஜன் துக்கே சுக்கே சரதேவ பபூவஹேது சாதிருக்விதே மகதி கௌதம தர்ம பத்யாஹ யஸ்மாத் குணேன ரஜச விகசிம் கதாச ராமஸ்ய பாத ரஜச விகிருதிம் பிரபேதே பிரகிருதிம் பிரபேதே அப்படிங்கிறான். சப்தத்தை வச்சு விளையாடுறான் பஜராஜன். சுகமோ துக்கமோ ரஜசுன்னு ஒண்ணு இருக்கே அதுதான் காரணமா இருக்கு. ஒரு ரிஷி கௌதம மகர்ஷி அவருடைய ரஜசுங்கிற குணம், அந்த குணம் கோபம், கோபத்தை கொண்டு வந்துருச்சு. அதனால ரஜோ குணத்தினால, ரஜசுன்ற சப்தத்தினால சொல்லப்படுற குணம், அந்த குணத்தினால கோபம் வசப்பட்டு சபிச்சுட்டார். கல்லாப்போ அப்படின்ட்டு கல்லாப்போன்னு சபிச்சுட்டதுனால அவ கல்லா போயிட்டார். ஆனால் ராமஸ்ய பாத ரஜசா, ஸ்ரீ ராமனுடைய திருவடி துகள், அந்த ரஜஸ், அது அந்த ரஜஸ் இருக்குதே, அந்த ரஜஸ் பட்டதுனால இவோ அகல்யம் வந்து சாபக மோச்சனத்தை அடைஞ்சிட்டார். ஒரே ரஜஸ் துக்கத்தை முதல்ல உண்டு பண்ணித்து அதே அந்த ரஜஸ் சப்தத்தினால சொல்லப்பட்ட திருவடி துகள், பெருமானுடைய திருவடி துகள் அந்த அகலியனுடைய சாபத்தையே போக்கடிச்சு கொடுத்தோம். அத மாதிரி இருக்கிறது. இதுதான் சிலாதே சேத்வாதிகின்னு நிறைய சொல்ற சுவாமி. இதெல்லாம் ஏற்கனவே சொல்றப்போனோம். அதனால இந்த ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் பகவானுக்கு நிறைய இருக்கு. இதை போய் கேள்வி கேட்க முடியாது. இதுக்கெல்லாம் நீங்களே சமாதானத்தை ஊகித்துக்கலாம். அதனால பிரத்யக்ஷமான லோகத்துல பார்த்ததை வச்சுட்டு இதை கேட்கிறேன் அதை கேட்கிறேன் அப்படின்னா கேட்க கூடாது. அதெல்லாம் பிரத்யக்ஷம் வேற. இது சாமான்யமான விசேஷ சாஸ்திரம். இது இந்த விசேஷ சாஸ்திரம் நித்திய பூதி பத்தி சொல்றது. நித்திய பூதியை நம்ம பிரத்யக்ஷத்தினால கண்டது இல்லையே. ஆதித்யோ யுகான்னு சொன்னோம்னா அது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், அதனால அதுக்கு பதில் சொல்லணும். ஆனா நித்திய பூதியை யாரும் பார்த்துட்டு வந்தவா கிடையாது. அதனால அங்க இருக்கிறது என்ன, சாஸ்திரம் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். சாஸ்திரமோ இந்த மாதிரி நமக்கு சொல்லிட்டு போயிடுச்சு. சாஸ்திரம் சொல்லிடுத்துன்னு அதை அப்படியே தான் ஏத்துக்கணும். அந்த சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரம். சாமானிய சாஸ்திரத்தையே விசேஷ சாஸ்திரம் அடிக்கிச்சு. சாமான்யமான பிரத்யக்ஷத்தை போய் விசேஷமான நித்திய பூதி விஷயகமான சாஸ்திரம் ஏன் அடிக்காது? அதனால அந்த இதுவே வேண்டாம், கேள்வியே வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறேன். இப்ப ஸ்லோகம் பாருங்க. பாவோ பாவஸ்தயத்ரானுபதி சமுதிதோ தத்ர பாவி விரோத ப்ரஜ்ஞாத வியாப்தரோதேபி அதிக நிஜபலாத் மானத ஸ்வார்த்த சித்திஹி திருஷ்டம் சர்வேஷ்டமேதத் நயதி நஹி பவேத் மானம் அத்யக்ஷதோன்யத் பாதோத்யக்ஷே மிதோவா வடதல சயனாதி அத்தம் செய்வ மோக்யம். திருஷ்ட விரோதம் இருக்குதுன்னு கேள்வி கேட்டான்.
திருஷ்ட விரோதம் வந்ததுன்னா என்ன ஆகும்னாக்கா, அதாவது ஒரு விரோதம் இது பரஸ்பரம், அங்க நீ விரோதமே இல்லைன்னு நீ சொல்ற, சித்தாந்தியை பார்த்து அவன் கேட்கிறான் பூர்வபக்ஷி, விரோதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னாக்கா லோகத்துல எங்க எங்க விரோதம் இருக்குதோ அங்கெல்லாம் இதுவே இல்லாம போயிடும், விரோதமே இல்லைன்னு ஆயிடுமே, விரோதமே கிடையாது அப்படின்னு ஆயிடுமே அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதற்கு சமாதானம் சாதிக்கிறது. விரோதம் இருக்கு, எங்க எங்க எப்பப்ப விரோதம் அதுவும் சாதிக்கிறது. எத்திர பாவக அபாவஸ்த அனுபதி சமுதித்தோ தத்திர விரோதோ பாவி, எத்திர எந்த இடத்துல பாவம் இருக்கிறது அஸ்தின்னு சொல்றது, கடவஸ்தி அப்படின்னு சொல்றது, அபாவச்ச கடவ நாஸ்தி அப்படின்னு சொல்றது, கடம் இல்லை அப்படின்னு சொல்றது. இதுவும் அனுபதி, ஒரு தேசமோ காலத்தையோ அதெல்லாம் சொல்லாம இந்த தேசத்துல கடம் இருக்கு, இந்த தேசத்துல கடம் இல்லைன்னு ஒரே சமயத்துல சொன்னாக்க, இந்த காலத்துல கடம் இருக்கு, இந்த காலத்துல கடம் இல்லைன்னு சொன்னாக்க அப்ப அனுபதி உபாதி இல்லை, ஒரு காலமோ தேசமோ வச்சு சொன்னாதான் சரி. அந்த மாதிரி இருந்தாக்க சமுதிதோ தத்திர விரோதோ பாவி, அவசிய விரோதம் இருக்கும், அது நேதம். ஒரே காலத்துல ஒரே இடத்துல கடம் இருக்கு கடம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த தேசத்துல கடை இருக்கு அந்த தேசத்துல கடை இல்லைன்னு சொல்லலாம், இந்த காலத்துல கடம் இருக்கு அந்த காலத்துல கடை இல்லைன்னு சொல்லலாம், ஒரே காலத்துல கடம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அது சகிக்கிறது. அதனால அதே மாதிரி இடத்துல ஒரே சமயத்துல ஒரே காலத்துல ஒரே தேசத்துல இருக்கு இல்லைன்ற ரெண்டுத்தையும் விருத்தமானத சொன்னாக்க அங்க விரோதம் இருக்கு. அதனால அந்த மாதிரி இடத்துல வேண்டியது இல்லை. அதனால எத்திர பாவக அபாவச்ச அனுபதி, ஒரு இது இல்லாம ஒரு உபாதி இல்லாம ஏதோ ஒரு காரணம் இல்லாம ஒரே சமயத்துல இருக்கு இல்லைன்னு சொன்னாக்க சமுதித்தோம், பாவம் அபாவம் வந்ததுன்னாக்க தத்திர விரோத பாவி, அங்க விரோதம் நியதமா இருக்கு எப்பொழுதும். ஏன்னா இது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அது லோகத்துல பாக்குறதுனால அப்படிதான் இருக்கும். அதனால இதை புரிஞ்சுக்கோங்க, இது விரோதமாகும். ஆனா சில சமயங்கள்ல என்ன ஆகும்னாக்க துர்பலமான ஒரு பிரமாணம் இருக்கும், பிரபலமான ஒரு பிரமாணம் இருக்கும். அப்ப பிரபல பிரமாணத்தினால துர்பல பிரமாணமானது அடிபட்டுடும். எங்க பிரஜாதம் வியாப்தரோதேபி, நமக்கு தெரிஞ்சிருக்கு நயம் சியா சர்வாபூதானி அப்படின்னு நமக்கு தெரியும். பிரஜாதம் என்னன்னு தெரியும், அது இது இம்சையே பண்ணக்கூடாது, யாரையும் இம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு இங்க இருக்கு. அஹிம்சா சர்வாபூதானின்னு இருக்கிறது, அது வியாப்த விஷயம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது அப்போ அந்த மாதிரி இருந்தா கூட அக்னிஷோமியும் பசுமான பேதன்னு இருக்கோம், அது வைத ஹிம்சா, விதிக்கப்பட்ட ஹிம்சா. நம்ம சித்தாந்தத்துல அது ஹிம்சையே கிடையாது, ஆனா மீமாம்சகாலெல்லாம் சொல்ற வாக்கியம் அது, அதனால வைத ஹிம்சா இது. அப்ப விரோதம் இருந்தாலும் இப்ப ரெண்டு ஹிம்சை, ஒண்ணு சாமான்யமா விதிக்கப்பட்ட ஹிம்சை அஹிம்சை, அஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு, இன்னொன்னு விதிக்கப்பட்ட ஹிம்சா. இத எது பிரபலம் எது துர்பலம் அப்படின்னு வந்ததுனாக்க அப்போ வைதஹிம்சா சாஸ்திரம் ஒரு கொஞ்சம் அது விரோதம் வந்தது என்ன சங்கோஜம் பண்ணி, ஏன்னா நஹிம்சா சர்வாபூதானின்றது வியாபகம், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு, எவ்வளோ அது உதாரணம் சொல்லலாம். வைத ஹிம்சா இருக்கு பாருங்க, அது ஒன்றே ஒன்றுதான், ஜாகரத்தில் மட்டும்தான் அது. அப்படி இருந்தா கூட இது விசேஷ விஷயமா இருக்கு, விசேஷ விஷயம். பிரஜாத வியாப்த ரோதேபி, ரோதம்னா தடுக்கிறது, அதாவது நஹிம்சா சர்வாபூதானின்ற நமக்கு தெரிஞ்ச வியாப்தமான ஒரு தடை இருந்த போதிலும், விரோதம் இருந்த போதிலும் அதிக நிஜப்படாது. அது வேதத்தினால சொல்லப்பட்டிருக்க விசேஷமாக, விசேஷம்ன்றது அங்க அதுக்கு நிஜ பலம், தன்னுடைய பலம், அதிகமான பலம், அந்த அது பிரபலமா இருக்குது. அதனால மானதக சுவார்த்த சித்தி, அந்த பிரமாணம், பிரபலமான பிரமாணம் எது,
அப்படின்னா அக்னி ரோமியம் பசுமான தேத்த அப்படின்ட்டு அந்த வாக்கியத்தினால அந்த வேத வாக்கியத்தினால சுவார்த்த சித்திகி அந்த வைத இன்சான்றது விதிக்கப்பட்டது தான் அதை பண்ணிதான் ஆகணும். இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா யாகங்கள்லாம் ஆட்டை வெட்டி யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதனால அது உண்டு, அது அதனால லோகத்துல இருக்கே சாஸ்திரத்துல ஒத்துன்னு இருக்கும். நாங்க சொல்றது என்ன, சாஸ்திரங்களுக்குள்ள விரோதத்தை நான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீ சொல்றது பிரத்யக்ஷத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் விரோதம் நீ சொல்ற. நாங்க சாஸ்திரங்களுக்குள்ளேயே கூட பிரபல பிரமாணமானது துர்பல பிரமாணத்தை தட்டிடும், தள்ளிடும், பாதிச்சிடும் அப்படின்னு நாங்க சொல்றோம். நீ சொல்றதோ என்ன இருக்கு அப்படின்னாக்க வெறும் பிரத்யக்ஷம், அதுக்கு சாஸ்திரத்துக்கு விரோதம் நீ காமிக்கிற. அதனால இது வரவே வியாசது. அதே மாதிரிதான் இங்கேயும் நித்திய விபூதியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களான திவ்ய சக்தி மயம் அது நித்தியமானது, அதுல நாகமே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த சாஸ்திரம் சொல்ற சமயத்துல நீ பிரத்யக்ஷமா பிரகிருதி மண்டலத்துல பார்த்த இந்த பிரதிவியாதி பூதங்களுடைய நாசம் இருக்கே அதை கொண்டு அதை நீ சொல்றேன்னு சொல்ற பாரு, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அது தப்பு, அது தப்பு. அது அதனால திருஷ்டமேத்தது சர்வேஷ்டம், இது எல்லாரும் இதை ஒத்துட்டுதான் போகணும். சாமானிய சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரத்தினால அடிக்கப்படும், சாமானிய பிரத்யக்ஷம் விசேஷ பிரத்யக்ஷத்தினால அடிபடும் அப்படின்றது எல்லாரும் ஒத்துண்டு தான். சர்வ சித்தாந்திகளும் அதை ஏத்துன்னு தான் ஆகணும். ஏன் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்ப நயதி அதனால நாங்க ஒத்துக்க மாட்டோம் நீ சொன்னீங்கன்னாக்க, அத்தியக்ஷதோ அந்நது மானம் நகிபவே. அப்ப பிரத்யக்ஷ பிரமாணத்தை கொண்டு எல்லாத்தையும் நாங்க எடுத்துப்போம், அப்பன்னா மீதி பிரமாணம் எல்லாம் பிரமாணமே இல்லைன்னு ஆயிடும். அது நீ ஒத்துப்பியா, எதுவுமே பிரமாணம் இல்லைன்னு ஆயிடும். பிரத்யக்ஷத்தை காட்டணும் மீதி எந்த பிரமாணமும் பிரமாணம் இல்லை அப்படின்னு ஆயிடும். ஆனால் சாஸ்திரக்காரெல்லாம் சார்வாக பிரத்யக்ஷத்தை வந்து ஒத்துண்டான், வைசேஷிகனும் பௌத்தனும் பிரத்யக்ஷம் அனுமானம் ரெண்டத்தை ஒத்துண்டான், சாங்கியனும் நம்ம எம்பெருமானாரும் மூணு பிரமாணம் பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம், நையாயகன் நாலு பிரமாணம் பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் உபமானம், அத மாதிரி பிராபாரன் அஞ்சு பிரமாணம் அந்த நாலு பிரமாணத்தோட அர்த்தாபத்தின் ஒரு பிரமாணத்தை சொல்லலாம், அத மாதிரி பாட்டவி மாம்சங்களும் அத்வைதிகளும் ஆறு பிரமாணம் அந்த அர்த்தாபத்தி மீதி மீதி நாலு பிரமாணத்தை கூட அபாவம் யோகிய அனுபலப்தி அப்படின்னா ஒத்துட்டு இருக்கார். இத்தனை பிரமாணங்கள் சில பேர் எட்டுன்றார் பௌராணிக்கெல்லாம், சம்பவம் ஐதிஹியம் இதெல்லாம் பிரமாணம் சொல்றாரு பௌராணிக்காக. இப்படி அவாவாருடைய தரிசனத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய பிரமாணங்களை ஒத்துட்டு இருக்காளே, அப்ப ஏதா பிரத்யட்சம் அப்படியே போருமே மீன் எந்த பிரமாணம் வேணாம் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அது தப்பு. அதனாலதான் இந்த இடத்துல வந்து எதுவா இருந்தாலும் சரி தப்போ ரைட்டோ அந்த பிரத்யக்ஷத்துக்கு எங்க பிராபல்யமோ அந்த பிரத்யக்ஷம் பிரமாணம், பிரத்யக்ஷம் போகாது பிரத்யக்ஷத்துக்கு பிரவேசமே இருக்காது அந்த மாதிரி இடத்துல அனுமானம், இது ரெண்டு இல்லாத இடத்துல சப்தம், இது மூணு இல்லாத இடத்துல உபமானம், இந்த நாலு இல்லாத இடத்துல அர்த்தாபத்தி, அந்த மாதிரி எல்லாம் பிரமாண வியவஸ்தைய நிறைய பண்றக்க சாஸ்திரக்காரர். அதனால இந்த மாதிரி பிரத்யக்ஷம் அப்படிதான் பிரமாணம்னுட்டு ஐதுகவாதம் பண்ணக்கூடாது. அதனால அது தப்பு. அது அதனால நியாய நியாய அதாவது சாஸ்திரக்காரால சொன்னதே அது இல்லை நீ எப்படி சொல்லலாம். அதனால அத்தியக்ஷே மிதோ பாதோவா நகி பவேத்து அப்படி சொல்லி நீ சொல்லாபடி ஒத்துண்டாருனாக்கா சாமான்யம் விசேஷம் இது ரெண்டுத்துக்கும் பிரத்யக்ஷம் அப்படிதான் பிரமாணம் சொல்லிட்டேன்னாக்கா ஒன்னுத்துக்கு பாத்தியத்தம் ஒன்னுத்துக்கு பாதகத்தம், விசேஷ சாஸ்திரம் சாமானிய சாஸ்திரத்தை பாதிச்சுடும் அப்படின்னு நாம ஒத்துட்டு இருக்கோம். அந்த பாதம்ன்றது இல்லாம போயிடும், அப்படி இல்லாததுனால எல்லாமே சரின்னு ஆயிடும், எல்லாமே சரின்னு ஆயிடும். அதனால நீ சொல்றது படி பார்த்தோம்னாக்க
எல்லாம் எதுவுமே பாதிக்கப்படாது. எல்லா பிரமாணம் ஆயிடுச்சுனாக்க எங்களை பார்த்து நீ என்ன தோஷம் சொன்னே அது உனக்கு வந்துடும். ஒண்ணு பரஸ்பர விருத்தமான விஷயத்துல ஒண்ணு பாதகம் ஒண்ணு பாத்தியம், அது இல்லைன்னு ஆயிடுமே சித்தாந்தத்தை அந்த தோஷம் வந்துடும். அதனால பொதுவா ஒரு விரோதம் ஒன்னு வந்ததுன்னாக்க ஒண்ணு பாதகமா இருக்கும் ஒண்ணு பாத்தியமா இருக்கும். பாதகமா ஒண்ணு இருக்கிற சமயத்துல அது பாதகம் இல்லை, பாத்தியமா ஒண்ணு இருக்குது அது பாத்தியம் இல்லை, ஒண்ணு பாதிக்கப்படாது ஒண்ணு பாதிக்காது அப்படின்னு நீ சொன்னையானாக்க அது விருத்தம் தான். அப்போ எங்க பேர்ல என்ன நீ தோஷம் சொன்னையோ, பிரதிவியாதிகள்லாம் வந்து அனித்தியமா இருக்கு அதனால் நிச்சய விபூதினே அனித்தியமா இருக்கும்னு நீ சொன்ன, அது இப்ப உனக்குதான் வருது, இப்போ உனக்கே அந்த மாதிரி வந்துடும். அதனால சாமானிய சாஸ்திரமானது விசேட சாஸ்திரத்தினால பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் பிரமாணம், அதுதான் சரி. அப்படியானாக்க ஒரு வடவிருஷம் அதனுடைய இலை அந்த ஆளிலை அந்த ஆளிலையில சயனிச்சுருக்கான் ஒரு குழந்தை, அது சாட்சாத் பகவான். ஆனால் ஒரு குழந்தைய நீ பார்த்தேன்னாக்க அது விரோதம் தான், அது அது வரவே வராது. குழந்தை போய் படுத்துக்க முடியுமா, அல்லது ஒரு இலை மேல அது படுத்துக்க முடியுமா? அதுலயும் அந்த குழந்தைகளுடைய வயிற்றுல ஜடர வயிற்றுல அத்தனை பிரபஞ்சமும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்குது. இதை வந்து என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் விருத்தமா சேர்த்து அது சாஸ்திர விருத்தம்னு நீ எப்படி சொல்லுவேன்னா அது அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா இது பகவத் விஷயம், இது பகவானுடைய கல்யாண குணங்கள்லாம் இருக்கு, அந்த குணங்கள்ல இது ஒரு விசேஷமான குணம். அகரகிரணா சாமர்த்தியம், எதையும் நம்மளால பண்ண முடியாதுன்றதையும் அவன் பண்ணிடுவான். அப்படிப்பட்ட சர்வசக்தி அவன், அனைத்து சக்திகளையும் தன்னகத்தே உடையவன் எம்பெருமான். அவனால எதைதான் பண்ண முடியாது? தஸ்மின் பிரசன்னே கிமிஹாஸ்தி கிமிஹாஸ்தி அலப்யம் அப்படிங்கிறார். அவங்க கணக்க பிரசாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னாக்க எதைதான் அடைய முடியாது? இங்க எல்லாத்தையும் அடைஞ்சு விடலாம். அவன் பிரசாதம் பண்ணல என்ன, எதையுமே அடைய முடியாது. அதனால தேனவினா திருநாகிராம போய் நான் செலுத்தி அவன் இல்லாட்டாக்க புல்லோட நுனி கூட ஆடாது. அந்த மாதிரி பகவானுடைய சக்தி, அப்படிப்பட்ட சர்வசக்தனான அவன் விஷயத்தை இது மாதிரி கேள்வி என்ன கேட்கறீங்க பாருங்க. புத்திமான்களா இருக்கிறவா அவளே ஊகிச்சுப்பாள். வடதல சேனாதி அற்புதஞ்சே ஏவம் ஊஹ்யம், இதெல்லாம் விசேஷ சாஸ்திரம் சொல்றது. ரிஷிகள்லாம் நேர சேவிச்சவா, நேர சேவிச்ச மார்க்கண்டேயர் நேர பார்க்கிறார், அவர் கேட்கிறார் பெருமாள்கிட்ட எல்லாரும் உன் ரூபத்தை காமின்வா. மார்க்கண்டேயரும் என்ன கேட்டார்னா உன்னுடைய மாயையை காமியேன் அப்படிங்கிறார். காமிச்சா போச்சுட்டார் பெருமாள். அது வந்து பதரியாஷம் கேட்கிறார். கேட்கிற சமயத்துல உடனே அந்த இடத்துல பெருமாள் மறைஞ்சுட்டார். எங்க பார்த்தாலும் ஜலம் பிரவாகமா ஆகிடும், ஜலம் பிரவாகமா ஆச்ச அதுல இது ஆளிலை அதுல குழந்தை, அந்த குழந்தை வாயில இந்த பிரபஞ்சம் தான் போயிட்டே இருக்கு போயிட்டே இருந்து இதுல ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த சமயத்துல மார்க்கண்டேயரையும் முடிஞ்சு விடுக்கு இந்த குழந்தை. மார்க்கண்டேயர் அந்த குழந்தை வயிற்றுல போயிட்டு அவர் பெயர் சுத்தி 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 பாக்குற பிரபஞ்சத்தை முழுக்க ஒன்றுடிக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க பார்த்துட்டே இருக்கிற அதே பதரிகாசிரமம், அந்த பதரிகாசிரமத்துல அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல பிரமாள் நின்றுட்டு இருக்க அதை பாக்குற உடனே ஒரு கயிறு அறுந்துடுற மாய போயிடு நேர பெருமாள் நிக்கிற பார்த்தாக்க அந்த இடத்துல ஜலத்தையும் காணும் குழந்தையும் காணும். இதுதான் பகவானுடைய ஆச்சரியமான மாயையா. அதனால இத மாதிரிலாம் அங்க இருக்கு, இதெல்லாம் இதெல்லாம் நேர கண்டவா இதை எழுதியிருக்கா, நேர சாட்சாத்கரிச்சவா எழுதியிருக்கிச்சே, இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால சர்வாத்தனா எல்லாம் சரியானது. ஆகவே இந்த அதிகரணத்தினுடைய விஷயம் இது, இந்த அதிகரணம் அந்த பாதம் எல்லாத்துக்கும். இவன் நிறைய பாபங்கள் பண்றக்கான் புண்ணியங்கள் பண்றக்கான், அது அத்தனையும் தன்னுடைய உபாசனத்தினால எல்லாத்தையும் நாசம் பண்றான். அது நாசமாச்சுன்னா இவன் பிரார்த்தகர்மா சர்வமும் போயிடுறது. பிரார்த்தகர்மா முடிஞ்ச உடனே இவனுக்கு தேக வியோகம், ஸ்தூல தேக வியோகம் வருது. சூழ தேகத்தை விட்டுட்டான்னாக்கா அவன் உத்கிராந்தி வருது.
உக்ராந்தி வந்ததுனாக்க அப்போ அர்ச்சிராஜ மார்க்கத்தை பிடிக்கிறான். அந்த சமயத்துல பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுடுறான். விட்டுட்டு அவன் விரஜாநதிக்கு போறான், அங்க தீர்த்தமாடுறான். அதுக்கப்புறம் சங்கல்பத்தினாலேயே தாண்டான். தாண்டி ஆச்சரியமான பரியங்கத்துல போய் பெருமாள் கிட்ட உள்ள போய் பரியங்கத்துல ஏறி பெருமாள் கிட்ட பேசுறான். இப்படிலாம் இந்த சாஸ்திரமானது நம்மளுடைய ஏற்றத்துக்கோசரம், நம்மளை உஜீவிக்கிறதுக்கோசரம் இந்த சாஸ்திரமானது இப்படி சொல்றது. இது அத்தனை விஷயத்திலையும் இந்த ஹைதுக வாதங்கள்லாம் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி அபத்தமான கேள்விகள்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி கேள்வி கேட்டா இதெல்லாம் தான் சமாதானம். அதனால இந்த அச்சிராதி மார்க்கத்தை சொல்லக்கூடிய இந்த பாதம் அச்சிராதி பாதம் 4வது அத்தியாயத்தினுடைய 3வது பாதம் 5 அதிகரணங்கள். 5 அதிகரணங்களும் இந்த 17 ஸ்லோகத்தினால முடிச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்துல 5 அதிகரணத்தினுடைய சாரத்தை சாதித்த இதுக்கு 10 சூத்திரங்கள் இருக்கு. அது அர்த்தத்தை வெள்ளிக்கிழமை சேவிக்கலாம், ஸ்லோக அர்த்தத்தையும் பார்த்துடலாம். அன்னைக்கு இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பாவோ பாவஸ்தயத்ரானுபதி சமுதிதௌ தத்ர பாவி விரோத பிரஜாத வியாப்தரோதேபி அதிக நிஜபலாத் மானத ஸ்வார்த்த சித்தி திருஷ்டம் சர்வேஷ்டமேதத் நயதி நஹி பவேத் மானமத்யக்ஷதோன்யத் பாதோத்யக்ஷே மிதோவா வடதலசயனாத் அத்புதம் செய்வ மோஹ்யம். கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.